நாளை மறுபடிய நாளையிலே யாரெல்லாம் உலகத்திலே அநியாயம் செய்து விட்டு வருகிறார்கள், உலகத்திலே அநியாயம் செய்து விட்டு வருகிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நீதிமன்றத்திலே நிறுத்தாட்டுவார். அது யாருடைய நீதிமன்றம்? அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலான நீதிமன்றம் பயங்கரமாக இருக்கும். அடியார்களுக்கு அடியார்களுக்கு மத்தியிலான நீதிமன்றம் இருக்கிறதே, அதிலே மன்னிப்புக்கு இடம் கிடையாது. தாய் கூட பிள்ளை மன்னிக்க மாட்டார். அப்படியான ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்திலே நிறுத்தப்படும். அந்த நாள் அந்த நேரம் அநியாயம் செய்தவன் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அந்த மனிதனிடத்தில் கெஞ்சுவான், கதறுவான், உனக்கு இப்படி அநியாயம் செஞ்சிட்டேன், உள்ளச்சலோ அடிச்சிட்டேன், சொத்தகம் அறிவிச்சிட்டேன், தொழில் போறளவுக்கு நான் செஞ்சிட்டேன், உனக்கு எதிராக கச்சம் அடிச்சேன், திருமணம் உடஞ்சு போற அளவுக்கு நான் சூழ்ச்சிகள் செஞ்சேன், எல்லா அநியாயமும் அந்த இடத்திலே ஒன்று கூடும். அந்த நேரத்திலே அநியாயம் செய்த மனிதன் கதறுவான். யாருக்கு அநியாயம் செய்தாலும் அவனிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் மன்னிப்பு கேட்கிறது, கெஞ்சிறது, கதறது எதுவுமே அந்த நாளையிலே அவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்க மாட்டாது. அவர்களுக்கு அந்த நாளையிலே சாபம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அநியாயம் செஞ்சவன் நாள மறுமையினால் அல்லாஹ்வுடைய சாப கேட்டுக்குள்ளாகுவார். அவர்களுக்கு கெட்ட மோசமான தங்குமிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு பயப்பட வேண்டிய விஷயம் சகோதரர்களே! அவரவருடைய அதிகாரங்களை வைத்து இந்த பூமியில நீங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டாம். என்னால் முடியும் அடுத்தவனை மட்டம் தட்டுவதற்கு, அவனை தாழ்த்துவதற்கு, கேவலப்படுத்துவதற்கு என்று நீங்கள் முன்வந்து விட வேண்டாம். இந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். பயங்கரமான நாள் மறுமையுடைய நாள் என்பதை அல்லாஹ் அடியார்களுக்கு உணர்த்துகிறான் குர்ஆனில்.